அன்றாட சந்தை நிலவரம், காய்கறி விலைப்பட்டியல், ஏற்றுமதி இறக்குமதி தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணவும். உடந்திர மார்க்கெட்ல இன்றைக்கு காய்கறி வரத பத்தி நம்ம பார்க்க போறோம். குறிப்பா தக்காளியை பொறுத்த மட்டும் அதிக அளவில் வரத்து வந்திருக்கு நம்ம மார்க்கெட்ல. இதை பார்த்தீங்கன்னா ரகத்தை பார்த்தீங்கன்னா 5008 சிபம் அப்படிங்கிற ரகம் இருக்குது. எல்லாமே குவாலிட்டி நம்பர் ஒன். இதை பார்த்தீங்கன்னா இந்த டேமேஜ் இல்லாமல் வர்றதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பூராமே பந்தல் தக்காளி, அதனால் உங்களுக்கு நயமாக இருக்குது எல்லாமே. தர தக்காளினா உங்களுக்கு புள்ளியெல்லாம் இருக்கும், அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நம்ம நம்பர் பெஸ்ட்டு குவாலிட்டி உங்களுக்கு. வரத்து அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி 14 கிலோ கொண்ட பாக்ஸ் வந்து மேவில் வந்து 80 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. தக்காளி பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. மற்ற காய்கறிகளும் வெண்டைக்காய், ப்ளூ கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், வெங்காயம், சாம்பார் பூசணி, வெள்ளை பூசணி அதிக அளவில் வந்திருக்கு. எல்லாமே எடை போட்டு முடிஞ்சு லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. லாரி லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. பட்டர் பீன்ஸ், சோயாபீன்ஸு, கோழியவரை, கொத்தவரங்காய், புடலங்காய், பீக்கங்காய் எல்லாமே அதிக அளவிலேயே வந்திருக்கு. எல்லாமே வியாபாரிகள் வாங்கி வண்டியில் லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டாரஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தக்காளி தான் லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களுக்கும், குறிப்பாக பிற மாநிலங்களுக்கும், இந்தியாவில் எங்கே கேட்குறாங்களோ அங்கே ஆர்டர் மூலமா அனுப்பிச்சு வைப்பாங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வியாபாரிகள் அனைவரும் சரியாக காலை 6 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தான் காலையில் வரக்கூடிய நம்ம வெங்காயம் தக்காளி சேர வரும். அடுத்தடுத்த டைமிங்கில் 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7 மணி வரைக்கும் அடுத்தடுத்த காய்கறிகள் வெப்சைட்டில் போட்டிருக்க அனைத்து 60 வகையான காய்கறிகளும் ரெகுலராக மார்க்கெட் வந்துட்டு போகுது. நீங்கள் வாங்கக்கூடியவங்க நேரமே வந்தீங்கன்னா தான் தரம் பார்த்து பிரித்து நீங்கள் வாங்க முடியும். குறிப்பாக நம்ம மார்க்கெட்லேருந்து அதிக அளவில் ஏற்றுமதினு எடுத்துட்டோம்னா கேரளாவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி ஆகுது. தக்காளி பொறுத்த மட்டும் கரூர், சிதம்பரம், தென்காசி, காரைக்குடி, நாகர்கோவில் இப்படி பிற பகுதிகளுக்கு ஆர்டர் மூலமா அதிக அளவில் ஒரு 100 பாக்ஸ், 200 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுமதி பண்ணுவாங்க. மற்ற மார்க்கெட்டுடைய விலைப்பட்டியல்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னை, கோயம்பேடு, திருச்சி, ரெண்டாவது கோயம்புத்தூர் மார்க்கெட்டு, உக்கடம் மார்க்கெட்டு, பல்லடம் மார்க்கெட்டு, தஞ்சாவூர், ஈசநத்தம் இப்படி பிற நாமக்கல் மார்க்கெட்டு, இங்கனுடைய மார்க்கெட்டுடைய விலை நிர்ணயம் எல்லாமே அங்கே சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராம பகுதியிலேருந்து விளையக்கூடிய காய்கறிகள் விவசாயி எந்த அளவு கொண்டு வர்றாங்க அதை வச்சு தான் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. குறிப்பாக அதிக அளவில் அங்கே உள்ளூர் மார்க்கெட்டில் வரத்து வந்துச்சுன்னு சொன்னால், குறிப்பாக தக்காளி அதிக அளவில் வரத்து வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பற்றாக்குறையாக வருது மார்க்கெட்டுக்கு அந்தந்த மார்க்கெட்டில் அப்படின்னா கொஞ்சம் விலை கூடும். ஒட்டந்திர மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக காய்கறியுடைய விலை நிலவரம் என்னங்கிறத நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அதுக்குண்டான நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒட்டந்திர மார்க்கெட்டுக்கான தனி வெப்சைட் இருக்குது, அதில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய காய்கறிகள் எல்லா விலை நிலவரமும் போட்டிருப்போம். அது விவசாயிகளுக்கு 1 கிலோ கொடுக்கக்கூடிய விலை, மேற்கொண்டு நம்ம வாங்கும்போது 10 ரூபா 12 ரூபா சேர்த்து வரும். ஏற்றுக்குள்ளி ஏறக்குழி வித் டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாமே சேர்த்து வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பேக்கிங் கேட்குறீங்க அந்த பேக்கிங் செலவு எல்லாமே உங்களை சேர்ந்தது, எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 5 கிலோ பாக்ஸ் போடணும், பை வெங்காயம் வேணா பையில் போடணும் அப்படிங்க என்னென்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. மேற்கொண்டு சந்தைங்களுக்கு கீழே கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை கான்டாக்ட் பண்ணி உங்கள் சந்தைங்களை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.